பெயர்ச்சி ஆர் டிரான்சிட் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியாவில் மட்டும்தான் பெயர்ச்சிக்கு பூஜை வைப்பாங்க, ஹோமம் வைப்பாங்க. காரணம் என்னென்னா, இந்த பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு வாரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது அந்த என்டையர் பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத காமிச்சு கொடுத்துரும். இப்போ நல்லா இருக்க போது வர சனி பெயர்ச்சியோ, குரு பெயர்ச்சியோ, ராகுகேது பெயர்ச்சியோ அது அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லை உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா அந்த ஒரு வாரமே சொல்லிடுவோம், எல்லாமே உங்களுக்கு தெள்ள தெளிவாக கடவுள் காமிப்பார். அதுதான் பவர் ஆஃப் பெயர்ச்சி. அதனால தான் நம்ம ஊரில் தான் பெயர்ச்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ சனி பெயர்ச்சியை மட்டும் எடுத்துப்போம், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்கு சனி வந்து கரெக்டாக 11 வீட்டுக்கு போகிறாரு. ஸோ தன லாபம், புது வரவு, நண்பர்கள் வரவு, வரவு வந்து ஜாஸ்தியாகிறது, இந்நாள் வரைக்கும் பிளாக் ஆன வரவு எல்லாமே இருக்கும். பணம், மக்கள் அந்த ஏரியா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பணம் வருது, அதை எடுத்துகிட்டு போய் நான் அங்கேயோ போடுறேன், அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2.5 வருடம் நீங்கள் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய தன லாபம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, புது நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. புது நண்பர்கள், மக்கள், பரிச்சயம் இல்லாத மக்கள், புது மக்கள் சடனாக உங்கள் லைஃப்பில் வரதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி யூஷுவலாக வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம். அந்த நண்பர்கள் வழியாக உங்களுக்கு நிறைய புது புது இடங்கள் போவதோ, இல்லை புது விதமான வேலையோ, இல்லை வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ வரும். குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய ட்ரிகர் ஆகும். லக்கு பயங்கரமாக இருக்கும், எது தொட்டாலும் சூப்பராக போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மேஷ ராசிக்கு இருக்கும். அப்படியே தொட்டதெல்லாம் இருக்கும், நீங்கள் கரெக்டாக நினைப்பீங்க, பண்ணுவீங்க, அது கரெக்டாக அது ஈஸியாக போய் முடியும். பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பண்ணுறதும் ஈஸியாக முடியும், பண்ணுறதும் சரியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் மேஷ ராசிக்கு இருக்கும். மேஷ ராசிக்கு சனி பெயர்ச்சி வாவாக இருக்கும். இப்போ ரிஷபத்துக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு சனி வந்து கரெக்டாக 10 வீட்டில் போகுது. 10 வீட்டில் சனி யூஷுவலாக போனால் வேலை மாற்றம் வரும். சடனாக நீங்கள் பண்ணுற வேலை வந்து பிடிச்சி இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வேலை எனக்கு வேண்டாம், மாற்றி பார்க்கலாமே, ஏன் இதை வித்தியாசமாக கொஞ்சம் பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். இந்த வேலை வேண்டாம், வேலையை மாற்றணும், இந்த மாற்றினாதான் என் லைஃப் அப்கிரேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். எனக்கு தெரிந்த ஒரு கிளைண்ட், அவர் என்கிட்ட என்ன வந்து சொன்னார்னா, மேம் இந்த வேலையிலே எப்படியே இருந்தால் நான் கீழே போயிடுவேன், ஸோ எனக்கு சடனாக வேலையை மாற்றணும், புது கம்பெனிக்கு போகணும், பெரிய கம்பெனிக்கு போகணும், பேருள்ள கம்பெனிக்கு போகணும், அதுக்காக நான் என்ன படிக்கணும்னாலும் நான் படிக்க ரெடி அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து அவருக்கு வந்ததுன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இருக்கும். இடம் மாற்றமும் இருக்கும், வாகனமும் மாற்றுவாங்க. இது நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன், இடம் மாற்றம் வாகனம் மாற்றத்தோடு அப்படியே அவங்களுக்கு வேலையும் மாறும். ஸோ ரிஷபத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி சூப்பராக இருக்கும், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் சனி பெயர்ச்சி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இப்போ மிதுன ராசிக்கு சனி வந்து 9 வீட்டில் வந்து பெயர்ச்சியாது, அட் த சேம் டைம் 3 வீட்டையும் பார்க்குது. அப்படின்னா நிறைய ட்ராவல், சும்மா அப்படியே உட்காந்துருப்பீங்க, கோவிலுக்கு போகலான்னு நினைப்பாங்க, அப்படியே கோவிலுக்கு போவீங்க, எல்லா விதமான கோவிலுக்கு போவீங்க, பெரியவங்களோட கோவிலுக்கு போவீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், புது புது இடத்துக்கு போகிறது, புது கோவிலை பார்க்கறது, குருக்களை பேச பார்க்கறது, ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்தியர்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. அந்த ஸ்பிரிச்சுவல் தாக்கம், அந்த விஷயங்கள் எல்லாமே, கோவில், ஜோதிடம், அதே மாதிரி குருக்களை பார்க்கறது, அது எல்லாமே ஃபுல்லாகவே இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக விடிவு வரும். 9 வீட்டில் பெயர்ச்சி ஆறதுனால கரெக்டான கைடன்ஸ் வரும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ணுறது தப்பாக கரெக்டான வெளியில் யாராவது வந்து சொல்லுவாங்க, அந்த சொல்கிறது இல்லைன்னா எல்லா, அதாவது தப்பான வேலையும் போய் பண்ணிட்டு போய் மாட்டுவோம், அது மாதிரி இல்லாமல் புது தொடக்கம் வரும், கரெக்டாக ஆளுங்க வருவாங்க, இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, காரிய சித்தி இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் மிதுன ராசிக்கு பண்ணுறது எல்லாமே காரிய சித்தியோடு முடியும், நிறைய அப்ரிசியேஷன் வரும். ஸோ மிதுன ராசிக்கு இது வாவ் சனி பெயர்ச்சின்னு சொல்லலாம். இப்போ கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்கு 8 வீட்டில் சனி பெயர்ச்சி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வீட்டில் யாராவது பெரியவங்க இறந்து போகலாம், அதே மாதிரி உங்களுக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம்,
அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படியே பெருசாக போகலாம். தேவையில்லாத செலவுகள், அதாவது ஒரு ஃபோனை வச்சேன் டக்குன்னு வந்து ஸ்க்ரீன் வந்து போயிடுச்சு, இல்லை நான் எங்கேயோ அப்படியே போனேன் வண்டியை பார்க் பண்ணேன் அது ஏதோ வண்டி கீழே விழுந்து 4K மடங்கிடுச்சு, அந்த மாதிரி நம்ம பண்ணாத குற்றத்துக்கு நம்ம கப்பம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த சனி பயிற்சி. நான் எதுவுமே பண்ணல பட் ஐ எம் ஃபோர்ஸ் டு பே, அந்த மாதிரி இருக்கிற சனி பயிற்சி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சனிக்கு கண்டினியூஸாக பூஜை பண்ணணும், சனி பகவானுக்கு நீங்கள் விளக்கு வச்சுக்கிட்டே வரணும், அப்போ தான் இந்த சனி பயிற்சியை உங்களால் பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைனா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கும், உங்களால் சம்டைம்ஸ் வந்து இது மேனேஜே பண்ண என்னால் பண்ண முடியல கை மீறி போகுதுங்கிற அந்த அளவுக்கு தான் கடக ராசிக்கு வந்து சனி பயிற்சி இருக்கும். கொஞ்சம் டஃப்பான சனி பயிற்சி. இப்போ நெக்ஸ்ட் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 7 அதிபதி 7 வீட்டுக்கு போகுது. 7 வீட்டுக்கு போகுதுன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஃபுல்லாக கைகூடி வரும். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு பார்க்க போகிறாங்கன்னா ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். அந்த ப்ராசஸ் அப்படியே நெக்ஸ்ட்டு 1 ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஃபாஸ்ட்டாக நடந்தால் அப்படியே நீங்கள் அப்படி யோசித்து பார்க்கறதுக்குள்ளார கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுதான் பயிற்சியோட பலன். நீங்கள் அந்த பயிற்சியோட கரெக்டாக உங்கள் மைண்டு வந்து அப்படியே கனெக்ட் ஆகும். அந்த மைண்டு கனெக்ட் ஆனதை நீங்கள் பண்ணிங்கன்னா கடகடகடன் எல்லா விஷயமும் மூவ் ஆகும். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஆடை அலங்காரம் ரூபம் சடனாக ஹேர் ஸ்டைலை மாற்றிடுவீங்க, எல்லாமே மாறும். அதாவது நீயா இப்படியா நீ இருந்த இப்படி மாறிட்டியே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த சனி பயிற்சி வந்து சிம்மத்துக்கு சூப்பராக இருக்கும். நிறைய ரூபம் மாறும், ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஹேர் ஸ்டைல் மாற்றிடுவாங்க. சடனாக ஒரு ஒரு குண்டாக இருக்கிறவங்க அப்படியே அந்த ஒல்லியாகி ஒரு இந்த பர்சனாலிட்டி வந்து பயங்கரமாக மாறுறத வந்து பாசிட்டிவாக மாறுறத வந்து இந்த சனி பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்புங்கிறது நல்லா இருக்கும். பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்கன்னா புது ஆட்களுடைய தொடர்பு, அதனால் புது பிஸ்னஸ் லிங்க் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்ம ராசிக்கு சூப்பராக இருக்கும் இந்த சனி பயிற்சி. கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ஏன்னா 6 வீட்டில் வந்து சனி பயிற்சி போகுது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டியிருக்கும், தேவையில்லாத செலவுகள் இருக்கும். சரி, கடனும் செலவையும் கட்டுப்படுத்திட்டோம்னா ஹெல்த் வந்து பயங்கரமாக படுத்தும். சின்ன விஷயம், டாக்டர்கிட்ட போனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு வாங்க, ஆனால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். டு த எக்ஸ்டெண்ட் இதனால் உங்களால் நகர முடியல, நிறைய விஷயம் பண்ண முடியலங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கடனை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கடன் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, 2.5 அடைக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயம் அங்கே நெகட்டிவாக நடக்கணும், அது கடனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. உடல் உபாதை, தேவையில்லாத கோர்ட் கேஸோ, தேவையில்லாத தகராறு ஃப்ரம் பீப்புள், இதெல்லாம் வர்றதை விட கடனை வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். 2.5 கழித்து அந்த கடனை அடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தயவுசெய்து அந்த கடன் காம்பனண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா மற்ற விஷயங்களாக கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த சனி பயிற்சி நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும். எந்த புது விஷயத்தையுமே இந்த சனி பயிற்சியில் ஆரம்பிக்காதீங்க. விபரீத காலே விநாச புத்தி, இந்த சனி பயிற்சியில் தான் உங்களுக்கு எப்படி தோணும்னா அந்த பிஸ்னஸை நான் விஸ்தரிக்க போகிறேன், இதை இப்படி பண்ணேன்னா சூப்பராக பணம் வரும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் நிறைய வரும். இந்த சனி பயிற்சியில் நீங்கள் புதுசாக எது பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். அதனால் புது விஷயங்களை எதையுமே மாற்றாதீங்க, பண்ணாதீங்க. பழைய விஷயங்கள் எப்படி நடக்கின்றதோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதுவே பிரயத்தனமாக இருக்கும். நான் பண்ண வேண்டியது முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்னால் பண்ண முடியல, அந்த மாதிரி தான் சனி பயிற்சி இருக்கும். சேலஞ்சிங் சனி பயிற்சி, கேர்ஃபுல்லாக இருங்க. பார்க்கலாம். துலா ராசிக்கு சனி வந்து 5 வீட்டில் போகுது. ஸோ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகும். கன்சீவால் ரொம்ப நாள் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கேன், கன்செப்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும், லக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஏன்னா 5 அதிபதி 5 இடம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பண்ண நினைக்க வேண்டியதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும், ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்க முடியும். அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சனி பயிற்சி. குழந்தைங்கள் விஷயம் மட்டும் அல்லாமல் பண வரவும் நிறைய இருக்கும். அந்த பண வரவை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா
உங்களுக்கு ஈஸியாக பிற்காலத்தில் இருக்கும். ஏன்னா சனி ஒரு இடத்துல 2.5 வருஷம்தான் இருப்பார். அந்த 2.5 வருஷத்தில் என்னென்ன பெஸ்ட்டாக கொடுக்குறாரோ அடுத்த 2.5 வருஷத்தில் மேலே கீழே தூக்கி போட்டுருவார். ஸோ இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு என்ன பணம் வந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிங்க. நிறைய பூஜை பண்ணுங்கள். அந்த பூஜை பண்ணுறதுக்குரிய எல்லா சுச்சுவேஷனும் ஓப்பன் ஆகும். பண்ணுங்கள், உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். சூப்பர் சனி பெயர்ச்சி ஃபார் துலா ராசி. விருச்சிக ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி வந்து கரெக்டாக 4ஆம் வீட்டை பெயர்ச்சியாது, 10ஆம் வீட்டை பார்க்கிறது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இடம் மாற்றம், வீடு மாற்றம் கண்டிப்பாக வரும். இது நம்மளாம் சொல்லுவோம், அதெல்லாம் வேண்டாம் மேடம், இப்போ தான் சூப்பரான ஒரு வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கேன், கரெக்டாக இந்த சனி பெயர்ச்சி ஆனால் கொஞ்சம் நாளில் இந்த வீடு சரியில்லை, நம்ம மாற்றி ஆனோன்னு உங்களை அறியாமலே ஃபீலிங் வந்துடும். ஒயிட் வாஷ் அடிக்கலாமா, வீட்டில் அந்த ஸ்க்ரீன் மாற்றலாமா, இல்லை வீட்டில் இடித்து எக்ஸ்ட்ரா ரூம் கட்டலாமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இது. வாகனம் மாற்றம் இருக்கும். இந்த 2 மாற்றம் பண்ணி முடித்த கொஞ்ச நாள்லேயே வேலை மாற்றம், வேலையினால் இடம் மாற்றம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உள்ளார வரும். அந்த வேலை மாற்றத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் நான் இங்கே சொல்கிறேன். இந்த வேலை மாற்றம் வரத்துக்கு நிறைய பேருக்கு வந்து ஏதாவது புதுசாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அங்கே ஓப்பன் ஆகும். மக்கள் என்ன சொல்லுவாங்க, வயசாகிடுச்சு இல்லை 40 வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நான் எதுக்கு கற்றுக்கணும்னு. பட் அந்த கற்றுக்கிறதுனால உங்கள் லைஃப் மேம்படும், அதை நீங்கள் ஒத்துக்கணும். அந்த கற்றுக்கிறத எல்லாருமே நீங்கள் இந்த சனி பெயர்ச்சியில் எடுத்துட்டிங்கன்னா வர நிறைய வருடங்கள் உங்கள் லைஃப் வந்து அடுத்த அடுத்த லெவலில் க்ரோ ஆகும். வேலை மட்டும் இல்லை, எல்லா ஆங்கிள்லையும் இது க்ரோ ஆகும். விருச்சிக ராசிக்கு சனி பெயர்ச்சி சூப்பர். தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சி வந்து 3ஆம் வீட்டை குள்ளார போகும், 9ஆம் வீட்டை பார்க்கும். உங்களை விட உங்கள் இளைய சகோதரர், இளைய சகோதரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பணமோ ஏதோ ஒன்று செட்டில் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓப்பன் ஆகும். அப்பாவோட இணக்கம் வரும். அப்பா வீட்டு சைடோடு நீங்கள் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆவீங்க. நிறைய புது இடத்துக்கு போவீங்க, புது கோவிலுக்கு போவீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக லேப்டாப் செல்ஃபோன் மாற்றுவீங்க. இதை நான் ரொம்ப வருஷம் பார்த்துருக்கேன். 3ஆம் வீட்டில் போகும், செல்ஃபோன் ப்ராப்ளம் ஆகிடும், ஆமாம் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இதுதான் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இப்போ மகர ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்து சனி பெயர்ச்சியாது, 8ஆம் அதிபதியை பார்க்குது. 2ல் சனி யூஷுவலாக போனால் சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கம்ப்ளீட் சேஞ்ச். இந்நாள் வரைக்கும் எப்படி சாப்பிட்டீங்களோ அதுலேருந்து ஒரு 360 டிகிரி நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ காரமாக சாப்பிட்டுட்டு இருக்கவங்க சடனாக ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எனக்கு இனிமேல் காரம் வேண்டாம், எனக்கு ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும், ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு உந்துதல் உள்ளாரலேருந்து வரும். அந்த உந்துதலில் காரணம் வந்து சனி பெயர்ச்சி தான். அந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாகவே மாறும். பேச்சு மாறும். ஏதோ ஒரு காரணத்துக்கு பேச்சு மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வரும். உங்களை அறியாமலே நம்ம பேசுகிறது தப்பு, கொஞ்சம் மாற்றி பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் உங்களை தள்ளி கொண்டு போகும். நம்ம மாற்றணுங்கிறது இல்லை, சனி பெயர்ச்சி எல்லாமே உங்களை தள்ளிட்டு போயிடும். அது நீங்கள் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு வலுக்கட்டாயத்துக்கு தள்ளி கொண்டு போகும். அதுதான் பவர் ஆஃப் சனி பெயர்ச்சி. அது நம்ம ஊர்க்காரர்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. சனி பெயர்ச்சி, ஒரு பெயர்ச்சி மாறினாலே யூ வில் பி புஷ்ட், உங்களை தள்ளி கொண்டு சென்று விடும். அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன சின்னதாக படுத்தும். தன்வந்திரி ஹோமம், தன்வந்திரி பூஜை பண்ணிக்கோங்க. உங்கள் பர்த்டே அன்னைக்கு ஆசிரமம் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு சனி பெயர்ச்சி வந்து வாவா இருக்கும். ராசி அதிபதி ராசி மேலேயே போகிறதுனால அது எப்படி இருக்கும்னா, ஃபுல்லாக நீங்கள் உங்கள் திங்கிங் மாறிடும். பழைய திங்கிங் நெகட்டிவாக இருந்ததுன்னா இப்போ பாசிட்டிவாக மாறிடும். 360 டிகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, தலைகீழையாக மாற்றம். அந்த மாற்றம் வந்து திங்கிங்கில் கண்டிப்பாக வரும். ரெண்டாவது வந்து மற்றவங்க கிட்ட எப்படி நீங்கள் உங்களை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்னங்கிற அந்த ஒரு இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். கோபக்காரர் அப்படிங்கிறது சடனாக பார்த்தப்பா மாறிட்டார்ப்பா, ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார்ப்பா, அந்த அளவுக்கு உங்களை பற்றி மற்றவங்க புரிஞ்சுக்கிற எல்லா விஷயங்களுமே மாற்றம் இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஏன்னா சனி வந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறது, அதனால் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும்.
சில பேருக்கு வந்து ஃபாரின் ட்ராவல், அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் புது ஆர்டர்ஸ் வர்றது இல்லை புது வரவு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்கு வந்து ஓப்பன் ஆகும். சூப்பராக இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி வந்து. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததை விட அப்படியே ஒரு மாற்றம் தரக்கூடிய சனி பெயர்ச்சியாக இருக்கும். 2.5 இயர்ஸ் கழித்து பழைய ஃபோட்டோ வச்சு வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற ஒரு அதிசயமிக்க வியக்கத்தக்கக்குரிய மாற்றங்கள் இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு எடுத்துகிட்டு வரும். ஃபைனலாக மீனராசிக்கு, மீனராசிக்கு ரொம்ப சேலஞ்சிங். 12ஆம் வீட்டில் சனி பெயர்ச்சி, ஷெலா 12ல் சனி போச்சுன்னா வீண் விரயம், அதே மாதிரி நான் மாற்ற மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். அதை குலுக்கி போட்டு இந்த லைஃப் இப்படி தான் போகணும்னு ஒரு தெளிவை எடுத்துகிட்டு வரும். அந்த குலுக்கிறது ரொம்ப வலிக்கிறதா இருக்கும். அதனால் வீண் விரயம் வரும். கையில் காஷாக எதுவுமே வச்சுக்காதீங்க. எப்போதுமே உங்கள் அக்கௌண்ட் எம்டியாக இருக்கும். ரொம்ப சேலஞ்ச் சார் இதை வந்து நான் கஷ்டப்பட்டு நான் கற்றுண்ட உண்மை. அக்கௌண்ட்டில் எம்டியாக வச்சுக்கவே முடியாது. எஸ்பெஷலி பெண்களுக்கு அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கேஷ் இருக்கணும். பட் இந்த சனி பெயர்ச்சி அப்படி இருக்காது. அந்த ஒரு கேஷ் ஒரு 500 ரூபாய் இருக்கட்டும்னு நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த 500 ரூபாய்க்கு பெருசாக செலவு வரும். அந்த செலவு வந்து இம்பார்ட்டன்ட் செலவான செலவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, தேவையில்லாத செலவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ட்ராவல் வரும், அதை ஒத்துண்டு உள்ளார போங்க. இந்த டைமில் இந்த சனி பெயர்ச்சியில் யார்கிட்டையும் போய் நான் சொல்கிறது தான் உண்மைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியவே முடியாது. ஃபஸ்ட்டு அது பெரிய தகராறாகி மாதிரி ரொம்ப ப்ராப்ளத்தை உங்களுக்கு கொடுக்கும். என்ன நடக்குதோ, ஆமாம்ப்பா நீ சொல்கிறது கரெக்ட், நான் பண்ணுறது நான் பண்ணுறேன்னு விலகி போயிடுங்க. எதையுமே வந்து நான் போய் மாற்றுறேன்னு முன்னாடி போய் நிற்காதீங்க. எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்கும். எல்லா விஷயங்களும் இந்நாள் பண்ணதை ஒழுங்காக நடத்திட்டு போகிறது ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது சேலஞ்ச், உங்கள் மைண்ட் மாறாமல் நான் இப்போ பண்ணதே எனக்கு போதும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இல்லை நான் க்ரோ ஆனோன்னு இந்த டைம் உங்கள் மைண்டு சொல்லும். அந்த மைண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கரமாக கீழே போயிடுவீங்க. புது விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆரம்பிங்க. இப்போ வந்து உங்களுக்கு உந்துதல் நிறைய இருக்கும், புதுசாக ஏதாவது பண்ணோம், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஸோ மீன ராசிக்கு சேலஞ்சிங் சனி பெயர்ச்சி. ஸோ இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் உங்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். நீங்கள் நிஜமாகவே உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அமிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் கார்மிக் ரிப்போர்ட் அது வந்துடும். அதை வச்சு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு ஈஸியாக கணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.